சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் அவுட் பேஷண்ட் கேர் அப்படிங்கிற பாலிசி பற்றி பார்க்க போகிறோம். மருத்துவ காப்பீட்டில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது முயற்சியாக நம்ம டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ், மெடிசன் அதுக்குண்டான ஃபீஸ், லேப் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் இது சம்மந்தமான இதுக்கு நமக்கு கிளைம் கொடுக்குறதுங்க. அதாவது மருத்துவமனையில் 24 மணி நேரம் நம்ம அட்மிட் ஆகாமல் இருந்து போனோம்னா அதுக்குண்டான கிளைம் தர்றது. இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த எல்லா மருத்துவ காப்பீட்டு பாலிசியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 24 மணி நேரம் அட்மிட் ஆகிருக்கணும். இந்த பாலிசி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாக்டர் இப்போ சளி காய்ச்சல் இருந்து டாக்டர் போகிறோம், அதுக்குண்டான அந்த கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து கொடுக்கறது, அதே மாதிரி மருந்து மாத்திரை, டாக்டர் எழுதி தர அந்த லேப் டெஸ்ட்டு, டயக்னஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து கவர் ஆகுங்க. சரிங்க, இந்த ஸ்டார் அவுட் பேஷண்ட் கேர் பாலிசி யார் யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 வயசுலேருந்து 50 வயசு உள்ள யார் வேணாலும் இந்த பாலிசி வந்து எடுக்கலாங்க. குழந்தைங்க இந்த பாலிசியில் சேர்த்தலாம் அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்தலாங்க. பிறந்த குழந்தை 31 நாளில் இருந்து 25 இது வரைக்கும் உள்ளவங்க குழந்தைங்கிற கணக்கில் வந்துட்டு இன்ஃபேண்ட் நம்ம இந்த பாலிசியில் சேர்த்துக்கலாங்க. இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு எதாவது மெடிக்கல் டெஸ்ட் வேணுமா? எந்த ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டும் கிடையாதுங்க. நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த பாலிசியை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க, இந்த பாலிசியில் எத்தனை பேருக்கு வரைக்கும் எடுத்துக்கலாம்? மினிமம் ஒரு நபர்லேருந்து மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் இந்த ஒரே பாலிசியில் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த பாலிசியில் சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, ஹோமியோபதி இது எல்லாமே கவர் ஆகுங்க. இந்த பாலிசி வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 3 வகையாக கிடைக்குதுங்க. சில்வர், கோல்டு பிளான், பிளாட்டினம் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளான் இருக்குது. சில்வர் பிளான் 27,500 வரைக்கும் நம்ம பாலிசி எடுத்துக்கலாம். கோல்டு பிளான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய், 75,000 ரூபாய் இரண்டு இதில் எடுத்துக்கலாங்க. பிளாட்டினம் பிளான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபா வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் வெயிட்டிங் பீரியட் அனைத்துக்கும். 30 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு கவர் ஆயிருங்க. அதேமாதிரி ஃப்ரீ எக்ஸிஸ்டிங், ஏற்கனவே நமக்கு ஏதாவது வியாதிகள் இருந்தால் அதுக்குண்டான வெயிட்டிங் பீரியட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில்வர் பிளானுக்கு 1 வருஷமும், சில்வர் பிளானுக்கு 3 வருஷம், கோல்டு பிளானுக்கு 2 வருஷம், பிளாட்டினம் பிளானுக்கு 1 வருஷங்க. இதே இன்ஷியல் வந்து வெயிட்டிங் பீரியடு. இந்த பாலிசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விபத்தினால் ஏற்படுற பல்லுக்குண்டான சிகிச்சைக்குண்டான பணம் கிடைக்கும். அதே மாதிரி விபத்தினால் ஏற்படுற கண்ணுக்குண்டான சிகிச்சைக்குண்டான பணம் கிடைக்கும். இது என்ன டேக் கேர் ப்ரொசீஜர், அதாவது மருத்துவமனையில் அட்மிட் ஆகாமல் நமக்கு கிடைக்கிற அது இதுங்க. சரிங்க, இது எப்படி? இது வந்து எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் நம்ம பார்த்துக்க முடியாதுங்க. ஒன்லி நம்மளோட நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பார்க்க முடியும். நெட்ஒர்க் டாக்டர்ஸ் 40,000 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் மட்டும் பார்க்க முடியும். இது எப்படி பார்க்க முடியும்? ஒன்லி அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணி மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுங்க. அதாவது ஸ்டார் பவர் ஆப் இருக்கும், அந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரிலங்க, ஓலா, ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரி ஆன்லைனில் நிறையா நம்ம ஆர்டர் பண்ணுவோம் ஆப்பை வச்சு. அதே மாதிரி தாங்க ஸ்டார் பவர் ஆப் வச்சு நம்ம எந்த டாக்டர்கிட்ட போகிறோமோ அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். போயிட்டு நம்ம இருக்கிற ஏரியா பின்கோடு போட்டு அந்த டாக்டரோ அந்த மருத்துவமனையோ செலக்ட் பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கணுங்க. அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணதுக்கப்புறம் டேட்டு டைமு எல்லாம் அதில் வந்துடும். அந்த டைம் போய் அந்த டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணலாம். இது முற்றிலும் கேஷ்லெஸ், அதாவது நம்ம எந்த ஒரு பணமும் செலுத்த தேவையில்லை. அப்பாயின்மெண்ட் புக் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் டாக்டர் கன்சல்டேஷன் முடிச்சுட்டு நம்ம பாட்டில் வந்துடலாம். அதேமாதிரி டாக்டர் ஏதாவது மருந்து எழுதி தர்றாரு அப்படின்னா அதே ஆப்பில் நம்ம புக் பண்ணிக்கலாங்க. அது வந்து ஹோம் டெலிவரி இருக்குது, நம்ம நேரடியாக போய் வாங்குறதே இருக்குது. இந்த ஹோம் டெலிவரி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி அப்போலோ ஃபார்மசியில் உண்டான மருந்து தான் நமக்கு கிடைக்கும். அப்போலோ ஃபார்மசியில் தான் நம்ம ஆன்லைனில் புக் பண்ண முடியும். அதேமாதிரி லேப் டெஸ்ட் எழுதி தர்றாங்கன்னா நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இதுக்கு வேணும். கண்டிப்பாக பிளட் டெஸ்ட்டு, சிடி ஸ்கேனு எல்லாமே, டயக்னஸ்டிக்ஸில் என்னென்ன வருதோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ நான் என்னோடய ஃபேமிலி டாக்டர் இருக்காருங்க, நான் ரெகுலராக என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் நம்ம போய் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை நீங்கள் வந்து இந்த பாலிசியில் வந்து இணைச்சிக்கலாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, என்னோடய நம்பர் கொடுத்துருங்க 9080585888. உங்களுடைய ஏன்னா ரெகுலராக நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் வந்து ஸ்டார் எழுதில் டையப் இல்லாமல் இருந்தார்னா நீங்கள் அவர்கிட்ட எடுத்து சொல்லி அவருக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஃபேமிலி டாக்டரை ஸ்டார் எழுதோட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஸ்டார் எழுதுக்கு ரெஃபர் பண்ணலாம். அவங்கள வந்துட்டு ஸ்டார் அவுட் கேர் பாலிசியில் நெட்ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்டார் அவுட் கேர் பாலிசியில் நீங்கள் ஃப்ரீ கேஷ்லெஸ் மூலமாக இந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நமக்கு ஸ்டார் அவுட் கேர் பாலிசி அப்படிங்கிறது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா எனக்கு கூப்பிடுங்க. ஸ்டார் அவுட் கேர் பாலிசி வந்து நீங்கள் அடிஷ்னல் இதாகவும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் அடிஷ்னலாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கம்பெனி மூலமாக நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலும் அடிஷ்னலாக இந்த பாலிசி எடுத்துக்கலாங்க. எந்த டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.